ஹலோ, வணக்கம். இந்த ஸ்டேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாலாஜி தான் காட்ஃபாதர், சுதன் அடுத்த காட்ஃபாதர். எனக்கு ஆக்சுவலி நடிக்க கூப்பிட்டோன்னே நான் வந்து, பாலாஜி என்ன காமெடி பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை இல்லை, வாங்க சும்மா ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னாரு. எனக்கு அப்போவே லைட்டாக ஒரு பதட்டம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் எவர் டைம் நான் எப்போவுமே ஆஃப் த ஸ்க்ரீன், ஆஃப் த கேமரா இருந்திருக்கேன். ஆக்டர் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்ட்டு முதல் தடவை நடிகனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது புரிய வச்சார் பாலாஜி. நாட் அன் ஈஸி ஜாப் அட் ஆல் ஆக்டர்ஸ். இட்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் டைம். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் ஐயோ கரெக்டாக பண்ணுமா கரெக்டாக பண்ணுமான்ற ஒரு, அண்ட் ரொம்ப பொறுமைசாலி பாலாஜி. இல்லடிக்கே ஒரு சின்னதாக இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க. நான் இன்ஃபேக்ட் நான் கற்றுக்கணுன்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் அவர்கிட்ட இருந்து. அண்டு அவரோட ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கே வந்துட்டு இதுதான் கரெக்டு. ஆக்சுவலி நான் பண்ணுறது கூட வந்து ரொம்ப அவசர அடி அடிப்போம். இந்த மாதிரி ஓகே ஃபைன், ஒரு இப்படி நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, இந்தாங்க சீன் பேப்பர் அப்படின்ட்டு. ஆனால் பாலாஜி அப்படி கிடையாது. ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எங்களை கூப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ரிஹர்சல் பண்ணியிருப்போம். எல்லா ஆர்டிஸ்ட்டையும் கூப்பிட்டு ரிஹர்ஸ் பண்ணுறாரு. அது ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்றது ரியலைஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் நானும் அடுத்த படத்துலேருந்தான் அதான் பண்ணுன்ட்டு இருக்கேன். தேங்க்ஸ் பாலாஜி, தேங்க்ஸ் சுதன். அடுத்த படத்துலேருந்து நானும் விஜய் சேதுபதி சாருக்கு காம்படிஷன் வந்துடுறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக திரு ஜிஎம் சுந்தர் அவர்களை முன் வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.